தயாரிப்பாளரும் இயக்குனருமான அண்ணன் சுசி கணேசன் அவர்கள் உங்களிடையே உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு அமைச்சர், ஆக்கிரமிக்கப்பட்ட கோவில் நிலங்களை எல்லாம் மீட்டெடுத்து ஆண்டவர்களுக்கு புகழ் சேர்க்கும் அமைச்சர் அவர்களே, எங்கள் திரையுலகைச் சேர்ந்த அண்ணன் ராஜன் அவர்களே, அவர் எப்படின்னா நேர்கொண்ட பார்வையோடு நெஞ்சுரத்தோடு பேசக்கூடியவர். எனது இரண்டு படங்களில் கந்தசாமி, திருட்டு பயலே டூ, இரண்டு படங்களும் நடித்து நடிப்பதற்கு முன்னும் பின்னும் நெஞ்சில் நிறைந்த அன்போடு பேசும் அண்ணன் மயில்சாமி அவர்களே, எம்எஸ் பாஸ்கர் அவர்களே, என் ஆரோய நண்பர் தமிழன் பிரசன்னா அவர்களே, இங்கு கூடியிருக்கும் அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் அமைச்சரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்லிவிட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம், நான் கந்தசாமி படம் ஷூட் பண்ண இடம் வந்து திருப்பூர் கந்தசாமி கோயில். அப்போ நான் ஷூட்டிங் போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அந்த உப்பளம் வரைக்குமே வந்து அந்த கந்தசாமியோட கோயிலோட லேண்டு, இது பல ஆண்டு காலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா. சமீபத்திய செய்திகள், உண்மையாகவே நான் கடவுள் பக்தி உள்ளவன், கடவுள்களுக்கு ஏதோ சக்தி வந்து அவர் மூலமாக இந்த வேலையை செய்து வைத்திருக்கிறதோ என்று நான் நம்புகிறேன். இதை செய்வதற்கு மேலிருந்து ஏதோ ஒரு சக்தி உந்து இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு வலை, பின்னப்பட்ட வலை. இந்த பணி மீண்டும் மீண்டும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலாக எண்ணம் உயர்ந்ததாகவும் தெளிவாகவும் இருந்தால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், இதயம் ஈரமாகவும் ஈகையோடும் இருந்தால் உடலும் உள்ளமும் இளமையாக இருக்கும், என்றும் இளமையாக இருக்கும் நம் முதல்வர் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிவிட்டு எனது சின்ன உரையை துவங்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னோட துறையிலேருந்தே ஆரம்பிக்கலாம். இப்போ சினிமாவில் வந்து ஒரு இயக்குனருக்கு வந்து, அதுக்கு முன்னாடி தமிழன் பிரசன்னாவுக்கு எனக்கு நடந்த ஒரு உரையாடலை சொல்லியிருந்தோம். அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மீட்டிங் வரணும் அப்படின்னு கேட்டார். நம்மளுடைய தமிழ் இனத்தின் பேச்சையும் கவிதையையும் வளர்த்த இந்த மாதிரி மேடையில் நான் எப்படி பேசுறதுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை சமூக சிந்தனை உள்ள உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து வாழ்த்தி பேசுகிறது தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. உண்மையாகவே இந்த மேடையில் முதல்வரை வாழ்த்துகிற இந்த இக்கணத்தில் என்னையும் ஒரு அங்கமாக ஆக்கியதற்கு நண்பர்களுக்கும் அமைச்சருக்கும் நன்றி. ஆக்சுவலாக ஒரு சினிமாவில் வந்து நம்ம ஒன்று எப்படி ஒரு பெரிய ஹீரோவோட படம் பண்ணோன்னா, ஒரு இயக்குநருக்கு என்ன பெரிய பிரச்சனை வரும்னா, இந்த என்ட்ரி சீனை எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு வரும். மாஸ் ஹீரோ, மாஸ் என்ட்ரி. அப்போது இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது கேமரா வந்து முதல்ல ஒரு பூட்ஸ் காலில் ஆரம்பித்து அவர் அவருடைய ஸ்லோ மோஷன் அப்படி நடந்து வரும்போது அப்படியே கேமரா மேலே போகும். அப்புறம் அவரோட பெல்ட்டு, அது ஒரு டிசைன் பெல்ட் இருக்கும். அப்புறம் ஏதோ ஒரு சாவியை தூக்கி போடுறாரு, அதுக்கு ஒரு க்ளோஸ்அப்பு. அப்படி காலை தூக்கி பைக்கில் ஏறி உட்கார்றாரு. அப்புறம் கூலிங் கிளாஸ்லேருந்து அப்படி திமிரும்போது அப்படி லாங் ஷாட்டில் அப்படி வரும்போது விசில் பறக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய முதல்வனுடைய ஒரு மாஸ் என்ட்ரி சீன் இருந்துச்சு. ஒரு மாஸ் என்ட்ரி சீன், நீங்கள் யாராவது கெஸ் பண்ணி சொன்னீங்கன்னா 100 ரூபா ப்ரைஸ் தரேன். நீங்கள் முதல்வர் ஆனதுன்னு சொல்லுவீங்க. முதல்வர் ஆனது வந்து டைட்டில் கார்டு தான். மாஸ் என்ட்ரி எங்கே இருந்ததுன்னா, நான் ஒரு குழு கொடுக்குற கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஷாட் வந்து நடந்த இடம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வார்டு, கரெக்ட். மாஸ் என்ட்ரி கொடுத்தார் அவர். எப்படி, இதே கேமரா வச்சுக்கோங்க. இப்போ பூட்ஸில் ஆரம்பிக்குது. பூட்ஸ் வந்து ஒரு கவரில் ஒரு கவர் சுற்றி இருக்குது. அப்படியே மேலே கேமரா தூக்குனா
உடம்பு முழுக்க கொரோனா வார்டோட கவசம், அப்படியே கண்ணாடி மூக்கு கவசம். அவர் நீத்தின இடம் ஒரு கொரோனா வார்டு. உண்மையாகவே ஒரு ரீல் ஹீரோவுக்கும் ரியல் ஹீரோவுக்குமான வித்தியாசத்தை அன்று தமிழகம் உணர்ந்தது. இது நான் இதுக்காக சொல்லுங்க, நான் பேசிக்கலி நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நான் அரசியல்வாதி இல்லைன்னு போய் சொல்லலை. என்ன ஆச்சரியமாக இருக்கும் நினைக்கிறேன், ஓட்டு போடுற அத்தனை பேரும் மறைமுக அரசியல்வாதி அப்படின்னு நான் நம்புவேன். எப்போ நான் ரகசியமாக உள்ளே போய் மை போட்டு ஒரு வாக்கு போட்டனோ நான் ஒரு ரகசிய அரசியல்வாதி அப்படின்னா நடுநிலையாளன்தான். ஒரு நடுநிலையாளனை நான் பார்க்குற அன்றைய சூழல், ஒரு நடுநிலையான ஏன் சொல்கிறேன், நடுநிலையாளன் தான் சுற்றி நடக்கிறத அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பான். 5 வருஷம் அப்சர்வ் பண்ணி அந்த மாற்றங்களை உணர்ந்து அவன் உள்ளே போய் சத்தமெல்லாம் வாக்கு போட்டு வருவான். நீங்கள் அவனை நடுநிலை வாக்காளன் சொல்லலாம், இல்லைனா மறைமுக அரசியல்வாதின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, நடுநிலையான எடுத்துக்கலாம் அல்லது ரகசிய அரசியல்வாதி எடுத்துக்கலாம். நான் ஒரு நடுநிலையாக அன்னைக்கு பதறினேன், உண்மையாகவே பதறினேன். எதுக்கு இவருக்கு இந்த வேலை? இது வந்து நான் மட்டும் இல்லை, கட்சிக்காரங்கள்லேருந்து தமிழகம் அத்தனையும் சொன்ன குரல், எதுக்கு இந்த வேலை? ஏன்னா நம்ம பார்த்தது என்ன, ஒரு முதல்வர் பதவி. அந்த முதல்வர் பதவியில் அத்தனை கார், 10 கார் முன்னாடி இவ்வளோ செக்யூரிட்டி, அது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட இடம். பாதுகாப்பெல்லாம் அறுத்தறிஞ்சிட்டு திடீர்னு போய் கொரோனா வார்டுக்குள்ள நிற்கிறாரேன்னு ஒரு பதட்டம் வந்தது இல்லையா, அங்கே தான் ஒரு ஹீரோவை பார்த்தோம். இது பின்னாடி வருகிற சமூகத்திற்கும் சந்ததிகளுக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய, ஒருவேளை நான் நினச்சி பார்த்தேன் நம்மளாம் ஒருவேளை நம்மளாம் ஆக மாட்டோம் சிஎம்மா, ஒருவேளை ஆனால் என்ன பண்ணுவோம், ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் சார், சார் நீங்கள் போங்க, இப்போ தான் நம்ம வீடியோ கலாச்சாரம் வந்துருச்சு, அங்கேருந்து வீடியோ கால் போடுங்க, நான் வீடியோவில் பார்த்துட்டு அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசிக்கிறேன்னு சொல்லுவோமா இல்லையா? ஸோ இந்த நடைமுறைகளை உடைத்தறிந்து ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோவினுடைய என்ட்ரியை சந்தித்த நாள் அன்று. அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு காட்சியும் டெம்போ ஏறிக்கிட்டே போகுது, நிஜமாகவே டெம்போ ஏறிட்டு போகுது. அண்ணன் மாதிரி அமைச்சர் மாதிரியான மற்ற கதாபாத்திரங்களும் கூடவே இருப்பதை பார்த்து, இவர்கள் வேலை செய்கிற வேகத்தை பார்த்தால் இடைவேளை வர்றதுக்கே இன்னும் பல வருஷம் ஆகும் போல இருக்கு. உண்மையாகவே நீண்ட வருடங்கள் இந்த படம் ஓடுவதற்கும், நீண்ட ஆயுளோடு முதல்வர் வாழ்வதற்கும் இந்த சிறுவனின் அன்பான வாழ்த்துக்கள் சமர்ப்பிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து, அதாவது நான் சொன்னல மறைமுக அரசியல்வாதி நடுநிலையான, உங்கள் நடுநிலையான மக்களின் ஒரு சார்பாக இங்கே பேச வந்திருக்கேன். ஆனால் நான் அவரை ட்விட்டரில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஃபாலோ பண்ணுறேன். இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் ஃபாலோ பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நான் கொஞ்சம் என்னோடய யூனிவர்சிட்டியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பத்திரிக்கையாளனும் வேலை பார்த்துருக்கேன், மாணவ பத்திரிக்கையாளராக விகடனில் வேலை பார்த்துருக்கேன். அப்போ பத்திரிக்கையில் துணுக்கு செய்திகள் வரும், இந்த துணுக்கு செய்திகளை தொகுத்து அதை எம்ஃபில்லாகவும் பிஹெச்டியாகவும் ஆராய்ச்சி பண்ண மாணவர்கள் இருக்காங்க, என் அண்ணனே கூட அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு காலத்தில் முதல்வனுடைய ட்விட்டர் பதிவுகளை ஒருவர் ஆராய்ச்சி செய்தால், ஒரு எம்ஃபில்க்கோ எம்பிஹெச்டிக்கோ ஆராய்ச்சி செய்தால், அவர்கள் அந்த புத்தகத்திற்கோ அந்த ஆராய்ச்சிக்கோ கொடுக்க வேண்டிய தலைப்பு நிதானம். இது ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய அனுபவத்திலேருந்து உங்களுக்கு ஒரு அந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 90s 90s பத்திரிக்கை உலகம் எப்படி இருந்ததுன்னா, பேனா இருக்கும், பத்திரிக்கையாளன் இருப்பான், ஆனால் பத்திரிக்கையாளர் நினைக்கிறது எழுதிட முடியாது, அதுக்கு மேலே ஒரு உதவி ஆசிரியர், ஆசிரியர் ஒரு பெரிய ஒரு குழுமுக்கு ஒரு கூட்டமே மேலே நிற்கும், எழுதுறதெல்லாம் இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம்னு கிழிச்சு 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 சுருக்கி ஒரு 10 வரி தான் எழுத முடியும். இன்றைய இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, அது வரமா சாபமான்னு தெரியாது. இது வந்த பிறகு யார் வேணால் எதை வேணால் எழுதலான்ற ஒரு காலகட்டம் வந்து போச்சு. அதுலேயும் முன்னாடி எழுத தெரிஞ்சதான் எழுதுவான், இப்போ அப்படி இல்லை, வாய்ஸ் ரெக்கார்டு நீங்கள் பேசுனீங்கன்னா எழுதிடுவோம். அப்படி வந்த பிறகு எத்தனை விதமான கிண்டல், கேலி, அவமானங்கள். உண்மையாகவே நான் ஒரு நாளும் அவருடைய பதிவுகளில் நிதானம் இழந்து நான் பார்த்ததில்லை. அத்தனை விதமான பொறுமையும் நிதானமும் நான் கண்டு வியந்த ஒரு அம்சம் முதல்வரிடம் பதிவுகளில். உண்மையான ஒரு நிதானத்தை நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இன்ஃபேக்ட் சில நண்பர்கள் இருக்காங்க, நான் இருக்கிறது பாம்பேயில்,
சில இவர் மேல ஒரு ரொம்ப சில அதிகாரிகள் முதல் கொண்டு இவர் மேல அதீதமான பாஸ்டோர்டு இருக்கிறவங்கலாம் எங்கிட்ட ரொம்ப பொறுமை இருக்காங்க. என்னங்க ஒரு ஆக்ரோஷமாகவே அரசியல் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு ரொம்ப சாஃப்டாக பண்ணுறாரு, ரொம்ப இப்படி இருந்தால் எப்படிங்க, அப்பா இருந்திருந்தால் அப்படியா இருக்கும், இப்படியெல்லாம் புலம்புவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அவரை சோசியல் மீடியாவில் அத்தனை விதமான இன்னல்கள் அல்லது அவமானங்கள் அசிங்கங்களை பண்ணின போதும் அவர் என்ன பண்ணினார்னா, இந்த யானைக்கு கவளங்களை கொடுப்பாங்க, அது அப்படியே முழுங்கும். அது மாதிரி இந்த அவலங்களையும் கிண்டல்களையும் கேளிகளையும் இந்த கவளங்களாக முழுங்கி ஒரு நாள் துப்பினார். அந்த துப்புனது மலையாக ஆகி அதன் மேலே சிம்மாசன முதல்வருங்கிற நாட்களில் சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வைத்தது. அதற்கு பேசிக் காரணம் அந்த நிதானம். உண்மையாக இன்றைய பொழுதில் தைரியமாக சொல்ல முடியும், இந்தியாவில் இருக்க அத்தனை முதல்களில் நிதானத்தின் முதன்மையானவர் நமது முதல்வர் என்பதை சொல்ல முடியும். இது நான் சும்மா பேச்சு, என்னை மேடை கூப்பிட்டாங்க பேசணுன்றதுக்காக சொல்லலைங்க. நான் அவரை ரெகுலராக எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவருடைய ட்விட்டர் ஃபாலோயர், அது அவரை முழுமையாக பார்த்துருக்கேன். அதை வச்சு நான் சொல்லுகிற ஒரு விஷயம், பொதுவாக சினிமாவில் இந்த மாதிரி நாகேஷ் சொன்னாருன்னு ஒரு டைலாக் அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது சினிமாவில் வந்து காலாட்டிகிட்டே தூங்கணும், அப்படி தூங்கலன்னா செத்து போயிட்டான்னு தூக்கி போட்டுருவாங்க. அது சினிமாவுக்கு மட்டும் இல்லை, அரசியலுக்கு ரொம்ப பொருந்தும். அரசியலில் நீங்கள் காலாட்டி தூங்கினா கூட நாலு ஆள் கட்டவில் பிரிச்சுட்டு ஆள் செத்து போயிட்டான்னு தூக்கி போட்டான்னு போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழலில் இப்போ ஒரு 2 வருஷம் ஒரு இயக்குனர் படம் பண்ணலன்னு வச்சிங்களேன், என்னங்க அவ்வளோதானா அப்படிம்பாங்க. நான் ஆக்சுவலாக திருட்டுப்பிள்ளை 2 ஹிந்தியில் படம் இயக்கிறதுக்காக பாம்பே போயிட்டேன். இப்போ தான் வஞ்சம் திருத்தேடன் ஒரு படம் பூஜை பண்ணிட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னங்க அவ்வளோதான் ஆளகணா, அப்படி ஒரு 2 வருடம் ஒரு 2 படங்கள் தோல்வி அடைந்தால் அந்த ஹீரோ வந்து அப்பா வேஷத்துக்கு தான் போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு சேர்ப்போட கணவன் 2 வருஷமாக திரும்பி வரலன்னா அவ்வளோதான் அங்கே யாரையோ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டான்னு. ஒரு 2 வருடங்கள் இந்த விளையாடுகிற இடத்துலையோ சம்பவங்கள் நடக்கிற இடத்துலையோ அது சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் 2 வருடங்கள் இல்லை என்றாலே இதுதான் நிலைமை. யோசிச்சு பாருங்க, 10 வருஷமாக அவர் ஆட்சியில் இல்லை, பவரில் இல்லை, ஆனாலும் ஆளுமை குறையவில்லை. அந்த 10 வருடங்களில் அவர் எப்படி வந்து இளம் தலைமுறையோடு தன்னை நெருக்கமாக ஆக்கி கொண்டு இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான தன்னை உயிர்ப்பித்து கொண்டு அவர் இயங்கிய வேகம், இங்கிருக்கிற இளம் சமுதாயம், நானும் இளைஞன்தான், என்ன மாதிரி ஆளுகளுக்கு மிகப்பெரிய உந்து சக்தி. அந்த உந்து சக்தி இன்றைய மற்ற மாநிலங்களுக்கும் பரவுகிறது என்பதுதான் உண்மை. இவருடைய துடிப்பு, இவர் இயங்குகிற வேகம், இவருடைய சிந்தனை அத்தனையும் வெளி பிகாஸ் நான் இருக்கிறது மகாராஷ்டிராவில் என்னால் உணர முடியுது. இங்கே தமிழ்நாட்டை கோடிட்டு காட்டுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நமது மாநிலம் நகர்ந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இவர் ட்விட்டர் பதிவின் சொன்னது இந்த காரணத்தை சொல்லும்போது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். 90s பிகினிங் நான் மாணவ நிருபராக மதுரையில் வேலை பார்த்துட்ருந்தேன். அப்போது முதல்வருடைய அப்பா கலைஞர் எப்போ மதுரைக்கு வந்தாலும் அங்கே இருக்கிற பத்திரிகையாளருக்கு பயங்கர ஹாப்பினஸ் வந்துடும். அது எப்படின்னா ஒரு எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு தீனி கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 10 பத்திரிகையாளர் சேர்ந்து கலைஞர் சந்தித்தாலும் எல்லார் கேள்விக்கும் ஒரு பதில் சொல்வார், அந்த பதில் கேப்ஷன் ஆகிற அளவுக்கு அது ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு இருக்கும். ஸோ அப்போ நான் அப்போ முதல் இளம் பத்திரிகையாளன். அப்போ நான் போய் அவர் பாண்டியநோட்டில் தான் தங்குவார், பாண்டியநோட்டில் போய் நான் போய் பேட்டிக்காக போகிறேன். அப்போ சண்முகன் சார், அவரது சண்முகன் சார் தான் இருந்தார். அப்போ நான் பேட்டிக்கு போகும்போது நான் அப்போ புது ரொம்ப ஒரு சின்ன பையன். அப்போ அவர் சொன்னார், இப்போ தான் அவங்களுடைய பொறுப்பாசிரியர்லாம் வந்து தஞ்சாவூர் கும்பகோணத்துலலாம் அவரோட ட்ராவல் பண்ணி எடுத்து வந்தாங்க, இப்போ என்ன பேசி நீ எழுதி கொடுத்தாலும் பேட்டியாக வராதுப்பான்னாரு. பரவாயில்லைங்க, தலைவரை பேட்டி எடுத்துங்கிற பெருமையே போதும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோன்னே, இதை அப்படியே எழுதி கொடு, நீ என்ன சொல்கிறியோ அப்படியே எழுதி கொடுனாரு. அப்படியே எழுதி கொடுத்தேன். ஆச்சரியமாக சாப்பிட்டு முடித்த பிறகு 3 மணிக்கு என்னை அழைத்தார். நான்
முதல் முதலாக சந்தித்ததை கலைஞரை சந்தித்ததை மதுரையில் பாண்டி மூட்டில் சந்திக்கிறேன் ஒரு பத்திரிகையாளனாக. அப்போ எனக்குள்ள ஒரு பதட்டம், இப்போ பத்திரிகையிலேருந்து அவங்களே போய் எடுத்து நிறைய ட்ராவல் பண்ணி எழுதிட்டாங்க, நம்ம சொல்லுகிற செய்தி எப்படி போய் பத்திரிகையில் பிரிண்ட் ஆகும் அப்படின்னு என்னென்ன கேள்வி கேட்டால் எப்படியெல்லாம் பதில் வரும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கேள்வியில் எழுதிட்டு போய் கேட்குறேன். அதில் ஒரு கேள்வி, மதுரை தெம்பு கொடுக்கிறதான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், மதுரை தெம்பும் கொடுக்கும் வம்பும் கொடுக்கும் அப்படின்னாரு. அப்போது மதுரையில் வந்து உட்கட்சி பூசல் பழைய தலைவிரிச்சு ஆடின நேரத்தில் ஜூனியரோடல அந்த பேட்டி அதுதான் கேப்ஷனாகவே வந்தது. ஸோ எனக்கு தலைவரை கலைஞரை பார்க்குற போது நான் ஒரு சின்ன பையன், அவருக்கு நல்லா தெரியும், அவங்க எடிட்டரே வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, ஆனாலும் என்னை கலங்க விடக்கூடாதுங்கிற ஒரு சிந்தனை இருந்தது இல்லையா, ஒரு இளம் தலைமுறையை ஏற்றிவிட வேண்டும் என்கிற சிந்தனை எப்படி தலைவருக்கு அப்பாவுக்கு இருந்ததோ அதே சிந்தனையும் ஊக்கமும் ஆக்கமும் இன்றைய முதல்வருக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் நிறைய சம்பவங்களை சொல்லலாம். செஸ் விளையாடும் அந்த சின்ன பையனை ஊக்குவித்ததிலிருந்து ஒரு சின்ன சிறுவனுக்கு வீடு கொடுத்தது வரை அவருடைய நான் அப்பாவின் குணத்தை பிள்ளையிடம் பார்க்கிறேன். நீங்கள் யாராவது வாத்தியார் இருந்தால் தப்பாக நினச்சிக்காதீங்க, கிராமத்தில் ஒரு சொலோட சொல்லுவாங்க, வாத்தியார் பிள்ளை மக்குன்னு. அது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சிருக்கேன். வாத்தியார் பிள்ளை மக்குன்னா அப்போது வாத்தியார் வந்து ஊரில் இருக்க பிள்ளைகள்லாம் தனது பிள்ளையாக நினைத்து கொண்டு அந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லி கொடுத்து தன் பிள்ளையை விட்டுருவோம். அல்லது இந்த பிள்ளை என்ன நினச்சிரும், நம்ம அப்பா தானே வாத்தியார் மார்க் திருத்தும் போது பாட்டு போட்டுக்குவார்னு இவனும் படிக்க மாட்டான். ஆனால் இந்த சொலவடை ஒரு இடத்தில் சுக்குநூறாக உடைந்தது. தலைவரின் பிள்ளை தலைவரானதும் முதல்வரின் பிள்ளை முதல்வரானதும் இங்கு மட்டுமே. உண்மையான ஒரு தலைவருக்கு இருந்த சமூக நீதி, அந்த பார்வை, சித்தாந்தங்கள், ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கான உழைப்பு, இடைவிடாத உழைப்பு. உண்மையாகவே அவர் இளமையான ஒரு குழந்தை, அது டிவியில் ஒரு கேப்ஷன் பார்த்தேன், ஸ்டாலின் தாத்தான்னு சொல்லும்போது தான் உண்மையாக தாத்தாவை தெரிகிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் தாத்தாவை தெரியல. அப்படி ஒரு இளமையும் வேகமும் இயங்குகிற இப்படி ஒரு முதல்வர் கிடைப்பது நம் மாநிலத்தின் பெருமை, நமக்கு பெருமை. அவர் நீடூடி வாழ வேண்டும், நிறைந்த ஆளையோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.